வெல்கம் டு கங்காஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் எள்ளு பச்சடி. இதை சூடான சாதத்துல இப்ப செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இதனுடைய பிளேவர் வந்து பச்சை மிளகாய் தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப எள்ளு பச்சடி செய்ய போறோம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிருக்கேன், அடுப்பு பத்த வச்சு கடாய் சூடு பண்ணிருக்கேன். தேவையான நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் செய்யணும். கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊத்தணும். அப்பதான் இந்த பச்சடி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேவைப்பட்ட எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெந்தயம், சீரகம் மூணு தீ போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதுக்கு பச்சை கருவேப்பில தான் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா நீளம் பச்சை மிளகு கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருக்கு. நான் வந்து நீளமான பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில சேர்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த பச்சை மிளகாய் தான். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறைக்கவும் இதை செஞ்சுக்கோங்க. நல்லா இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில வதங்கணும். எண்ணெயில பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு இதுல ஒரு பெரிய எலுமிச்சை மிளகாய் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த வானலியில இந்த புளி தண்ணியை ஊற்றணும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சமா குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதி வருது. கொஞ்சம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். எள்ளு பச்சடிக்கு தேவையான குழம்பு கொதிச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்து வெறும் வானலியில வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். குழம்பு கொதிச்ச உடனே இறக்குறப்ப இந்த பொடியை போடணும். அதுக்கப்புறமா எள்ளு ஒரு கப்பு 50 கிராம் இருக்கும். இதை வந்து வெறும் வானலியில வறுத்து தூளாக்கி வச்சிருக்கேன். இதையும் குழம்பு கொதிச்ச உடனே நம்ம போட்டு இறக்கணும். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு வெல்லம் போடணும். இது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப இறக்க சொல்லி இதை போட்டுட்டு இறக்கணும். இப்போ நல்லா குழம்பு திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தய பொடி போடணும். அதுக்கப்புறம் வறுத்து பொடிச்சு வச்சிருக்க எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தேவையானது இந்த எள்ளு பொடி தான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் கலக்கி விடலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெந்தய பொடி போட்டீங்கன்னா கசப்பு ஏறிடும். அதனால தான் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது தேவைப்பட்டால் இந்த கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது புளிப்பு, காரம், உப்பு, இந்த பச்சை மிளகாயோட காரம், இந்த எள்ளு பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாய் 2 நாள் கழிச்சு வச்சு சாப்பிட்டா கூட இந்த காரெல்லாம் இறங்கி நல்ல சுவையா இருக்கும். புளிப்பு தித்திப்போட இருக்கும் அந்த பச்சை மிளகாய். இது ஒரு வாரத்துக்கு நீங்க வெளியில வச்சா கூட சாப்பிடலாம். ரொம்ப இரும்பு சத்து உள்ள எள்ளை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். செஞ்சு பாருங்க நீங்க. இப்ப பாருங்க குழம்பு ரெடி ஆயிட்டே வருது. இந்த பச்சடி பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது மாதிரி ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பிடிக்கும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுச்சு. வேற ஒரு பாத்திரத்துல நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கனால ரொம்ப டேஸ்டா செய்ய சொல்லவே ரொம்ப வாசனையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. கட்டாயமா இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாரம் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சுட சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்காஸ் கிச்சன், இட்ஸ் யுவர் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.